சிவார்ப்பணம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அகஸ்தீஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயமானது நூம்பல் கிராமத்தில் இருக்கிறது. சென்னையில் மிக அருமையில் உள்ள அருகில் உள்ள பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நூம்பல் கிராமம் அமைந்துள்ளது. அருணாச்சலேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலேசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணாச்சலேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலேசனே அன்பே சிவமானநாதனே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே அகஸ்தியர் வந்து ஒரு ஒரு இடமா அப்படியே வந்து பூஜை பண்ணிட்டு அப்படியே பூலோகத்து சேமத்துக்காக சுத்தி வந்துட்டு இருக்கார். ஆம்பல் பூ, சாமந்தி பூ, மல்லிப்பூ இப்படி எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நூம்பல் பூங்கிற ஒரு புஷ்பத்தால பூஜை பண்றார். மனசஞ்சலத்தோட பூஜை பண்றார். அந்த மனசஞ்சலம் ஏன் வந்ததோ அப்படின்னாக்க முக்கோடி மூணு தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்ரீகள் இவாளுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சதுனாக்க கைலாயத்துல திருக்கல்யாண வைபவம் பாக்கியத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அவளுக்கெல்லாம் கிடைச்சது. அகஸ்திய பெருமானுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர் வந்து பூலோகத்தை சுத்த போனதுனால கைலாயத்துல போய் அதை அட்டன் பண்ண முடியல அவரால். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னாக்க இங்க அந்த ஒரு மன சஞ்சலத்தோட அவர் பூஜை பண்றார். எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கல, முக்கோடி மூணு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்கள் தபஸ்ரீகள் எல்லாருக்குமே வந்து பாக்கியம் கிடைச்சிருக்கும், அசுரர்கள் கூட உங்க திருக்கல்யாணத்தை பார்க்கறத பாக்கியம் கிடைச்சிருக்கும், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பூஜை பண்றார். அவர் வந்து அந்த கல்யாண கோலத்தை பார்க்க முடியலன்னு சொல்றார். இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்க இங்க ரெண்டு பூஜை பண்றார். திருவேக்காடு வேதபூஷாலயத்துல வந்து மாலை மாத்திர நிகழ்ச்சி நடக்குது. அவர் இங்க பூஜை பண்ணதுனால அந்த காட்சி அங்க தெரிஞ்சது. பின்னாடி அதனால்தான் உருவ சிலையா வச்சுருப்பார். ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும்
நீசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குது சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குது சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குது தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோலை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து எண்ணில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே மாங்கனி விநாயகர். அந்த மாங்கனி விநாயகர்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, மாம்பழத்தை வச்சுட்டு மூணு சுத்து சுத்திட்டு வருவா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக. அப்படி வந்துட்டாக்க அந்த மாம்பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தாக்க தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாம் பெரியவாள்லாம் செஞ்சிருக்கா. அதனாலதான் அந்த விநாயகருக்கு பேர் வந்து மாங்கனி விநாயகர்ன்ற பேர் வந்தது. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. நம்ம ஆலயத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்க, மகா பெரியவர் அப்படின்னாலே காஞ்சிபுரம் தான். இயற்கையாவே வந்து ஒரு பெரிய சக்தின்னா அவர் தான். அப்பேற்பட்டவர் இந்த மண்ணில் வந்து தன் பாதத்தை பறிச்சுண்டு சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கார். இந்த இடத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை. ஆதிபுரி ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே ஆதிபுரி ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே அதன் நிழல் அரசாள சிவமிழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரம் வழங்கிடத்தானையா ஆதிபுரி ஈசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்கள் அது கொண்டு சிவ பூஜை செய்வோம் அமசோமவாரத்தில் அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம்
பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம். சிவ்வரளி செண்பகத்தை சென்னாவல் விருட்சத்தை கண்டிங்கு பலன் கோடி பெறுவோம். வளரதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதிங்கே விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே. சிவசிவம் இன்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. மகரி சகம பசனி பனி பனி பமக சகம பம கமகரி சகம பசனி பனி பனி பம மக பமனி பசனி பமனி பசனி ரிச மகரி தனி சனி த பம சகம பனி ச பூத்தாடும் நாகலிங்கம் வனமூகில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். கொடி மல்லி பவளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்ச வில்வத்தை தரிசிக்க பயன் தருமே முக்திக்கு வழிவிடுமே. போனாலும் ஒரு மன நிறைவுங்கிறது கண்டிப்பா வரும். குடும்ப கஷ்டத்தோட வரக்கூடியவாளுக்கு இங்க வந்து ஒரு பெரிய நிவர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னாக்க நவகிரக ஸ்தலங்கள்ல நவகிரகம் எல்லாமே குடும்பத்தோட இந்த ஆலயத்துல இருக்கு. அவருக்குரிய வாகனம் மனைவி குழந்தைகள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே குடும்பத்தோட இருக்கா. சுத்தி இருக்கக்கூடிய செடி கொடிகள் பசுமைகள் அதெல்லாம் சிறந்து விளங்கணும்னு தான் இந்த இடத்துக்கு பேரே நூம்பல்னு பேரு. அந்த புஷ்பத்தால பூஜை பண்ணதுனால தான் இந்த ஊருக்கு பேர் நூம்பலன் வந்தது. அந்த புஷ்பத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அது வந்து 20 வருஷத்துக்கு பழமையான ஒரு புஷ்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் பேர் அதனாலதான் இந்த ஊர் பேர் வந்து நூம்பல் அப்படின்ற ஒரு பேரே வந்தது. அது கொண்டு சிவ பூஜை செய்வோம். அமசோமவாரத்தில் அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம். பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம்.
அகஸ்தீஸ்வரர்னாலே சிறப்பு தான். ஏன் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னாக்க, ஆயுள் வேணும் அனுபவிக்கிறதுக்கு. பாவம் பண்ணாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும், புண்ணியம் பண்ணாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் கர்ம வினான்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த இடத்துல, அனுபவிக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல அருளை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் ஆனது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது சுவாமிகிட்ட ஈர்ப்பு உண்டு. ஒரு தடவை வந்துட்டு போனாலே அந்த ஒரு மனசாந்திங்கிறது கிடைச்சிடும். சுவாமி கல்யாண கோலத்தோட காட்சி கொடுக்கிறார், விநாயக பெருமான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், முருகப்பெருமான் வாழ்க்கைக்கு அருள் புரிகிறார், நவக்கிரகங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழறதுக்கு அருள் புரிகிறார், தைபர் அஷ்டமி இந்த புள்ளிசூனியம் திருஷ்டி தோஷங்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்றார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனை சக்திகளும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இந்த ஆலயத்துல உண்டு. எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்துல அருள் பெறணும் அப்படின்றதுதான் இந்த கோவிலோட விண்ணப்பம். சுவாமிக்கு ரொம்ப இஷ்டம் என்ன அப்படின்னாலே அபிஷேகம் தான். சிவனுக்கு வந்து மிகப்பெரிய இஷ்டம் அப்படின்னாலே அபிஷேகம் தான். பெருமாளுக்குன்னா அலங்காரம், சிவனுக்குன்னாக்க அபிஷேகம். ஏன்னா அபிஷேக பிரியர். அந்த அபிஷேகத்திலே நம்ம அன்னாபிஷேகம் பண்றோம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னாபிஷேகமானது இங்க ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. திருக்கல்யாண வைபவம் இந்த ஸ்தலத்தோட வரலாறுன்றதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வருடந்தோறும் படிப்படியா தங்களால் முடிஞ்சதை இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கா, நிர்வாகிகளும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் வரக்கூடியவா எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. திருச்சிற்றம்பலம். மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் சரணம், சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே, புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா, மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் சரணம், உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற, தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற, திருப்பார் கடல் கடைந்தார் அலகால விஷம் கண்டார், விஷமது வெளிப்பரவ பின்னோர்கள் உன்னிடமே இறைவா. விஷமது வெளிப்பரவ விண்ணோர்கள் உன்னிடமே, சரண் புக சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரானாய், பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் வாழும் காலம் வளமாயாகும், பிரதோஷ நாயகரே ஆதிபுரி சிவனாரே, மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் சரணம், உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற, தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற, சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய், சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய்,
இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் யமபயம் வரும்போதில் சிவனுனை துதிப்போர்க்கு காலன் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற தேவாதி தேவர்களும் அசுரரும் அமுது பெற திருப்பார் கடல் கடைந்தார் அலகால விஷம் கண்டார் விஷமது வெளி பரவ பின்னோர்கள் உன்னிடமே இறைவா மது வெளி பரவ விண்ணோர்கள் உன்னிடமே சரண் புக சங்கரனே நஞ்சுண்டேஸ்வரரானாய் பிரதோஷ திருநாளில் சிவனுனை நினைப்போர்க்கு பூர்வ ஜன்ம வினைகள் மாறும் வாழும் காலம் வளமாயாகும் பிரதோஷ நாயகரே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினை அறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா இறைவா தலையில் அணிந்து
அபயம் நீ அளித்தாய். அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய். யமபயம் வரும்போதில் சிவன் உனை துதிப்போர்க்கு காலம் செய்யும் விதி மாறும், ஆயுட்காலம் அதிகம் சேரும். பிறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே, மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் தருவாய் தினமும் கருணாமூர்த்தியே. புலியூர் உரைகின்றவா ஆதிபுரீசாடும் நடராஜா, மனங்களில் வாழும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். ஆனந்தவல்லி அம்பிகா சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகளாக, சுமார் 40 ஆண்டுகளாக பராமரிச்சுண்டு, சிவ தொண்டு செஞ்சுண்டு, சிவனடியாராக இருந்துட்டு இருக்கவர் ஆலய நிர்வாகி திரு பத்ராஜலம் அவர்கள் இங்கே வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்யணும், அந்த ஒளி வந்து எப்பயுமே பெறணும், அந்த அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிர்வாகி வந்து பண்ணிட்டுருக்கார். ஐயா அவர் வந்து பண்ணிட்டுருக்கார். அப்பேற்பட்ட நிர்வாகி வந்து 40 வருஷமாக பண்ணிட்டுருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமாக சிவ தொண்டு பண்ணுறது வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம். இந்த ஆலயத்துக்காக பண்ணிட்டுருக்கார். சிவ தொண்டு எல்லாருமே செஞ்சுண்டு எல்லாருமே வாழ்க்கையில் மேல்மேலும் படிப்படியாக வளரணுன்ட்டு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதிகாலை வேளை சிவனே உதயம் நீதானே, அழகாக சுடரும் சூரிய இதயம் நீதானே, புலரும் பொழுதில் புவனம் முழுதும் ஒளியாய் வந்தாயே. ஹர ஹர சிவ சிவ மந்திர ஒளியாய் படரும் குருநாதா. ஜெய ஜெய சங்கர சங்கரனி, ஹர ஹர சங்கர சங்கரனி, ஜெய ஜெய சங்கர சங்கரனி, ஹர ஹர சங்கர சங்கரனி, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. இலையாய் விரியும் வேதம் நீதானே, சொல்லுக்குள் பொருளாய் சுடரும் நாதம் நீதானே, நால்வர் கவியில் இதயம் நெகிழும் இறையே சிவரூபா, அப்பர் சுந்தர சம்பந்த போல ஆக்கிட எனையே சா. ஜெய ஜெய சங்கர சங்கரனி, ஹர ஹர சங்கர சங்கரனி, ஜெய ஜெய சங்கர சங்கரனி, ஹர ஹர சங்கர சங்கரனி, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. பதியில் வாழும் சிவமும் நீதானே, சிதம்பரம் என்னும் சபையில் நடனம் பாடும் பெருமானே, உலகம் முழுக்கும் கோவில் அதனில் உறையும் சிவநாதா, மனமே கோவில் வருவாய் அதனுள் குருவே சிவரூபா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர.
ಶಂಕರ ಶಂಕರನೇ. காளாசி தலமும் நிறையும் கருணை நீதானே, மதுரையாம் நகரில் உறையும் ஈசன் நீதானே, எங்கும் எதிலும் தங்கும் சிவமே உந்தன் நாடகமே, அங்கும் இங்கும் அலையாதென்னுள் நிற்பாய் பூரணமே. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ಶಂಕರ ಶಂಕರನೇ, ಹರ ಹರ ಶಂಕರ ಶಂಕರನೇ, ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಂಕರನೇ, ಹರ ಹರ ಶಂಕರ ಶಂಕರನೇ. சபையில் நாடும் அழகே அருளும் நீதானே, பொற்சபை சிற்சபை எல்லாம் உன்றன் மொழியின் உருதானே, பிறவி பயனை நல்கும் திருவே யாவும் நீதானே, பிறவாதென்னை ஆக்கும் சிவமே கைலே குருநாதா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே. பட்டீஸ்வரனாய் ஒளிரும் சிவதேவா, காசியும் அந்த காஞ்சியில் வாழும் கருணை நீதானே, உறவு சுமையில் நாளும் நாளும் வீழ்ந்தேன் காப்பாயே, உறவு சுகமும் தருவாய் தருவாய் சிவகிரி சிவனேசா. ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே, ஜெய ஜெய சங்கர சங்கரனே, ஹர ஹர சங்கர சங்கரனே.